அம்மா என்னப்பா என்ன பண்ணிருக்கீங்க? முடி சிக்க எடுத்துட்டு இருக்கீங்களா? எவ்வளோ சிக்கு பாரு, எல்லாம் சிக்காயிருச்சு. ஒரு முடியெல்லாம் தொண்டை போட்டு 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 எல்லாம் சிக்கு. அம்மா இந்தா உங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்கல்ல. ஆமாம். அப்போ அப்பா உங்ககிட்ட என்ன சொன்னார்? நீங்கள் அப்பா கிட்ட என்ன சொன்னீங்க? ஓ பாப்பா, என் அப்பா பாரும் அப்பாவையும் அண்ணையும் தான் கேட்கறது கேள்வி. சொல்ல முடியுமா முடியாதா கடைசியாக கேட்குறேன். நீ சொல்லுனாலும் நீ விடமாட்டேன் நீங்கள். சரி சொல்லுங்க. என்னை பொண்ணு பார்க்க வந்தாரா? ஃபஸ்ட்டு நாள் பொண்ணு பார்க்க வந்தார். வந்தது எல்லாரும் உக்காந்தாங்க. உக்காந்துட்டு என்ன பண்ணார் அப்படின்னா, எல்லாத்துக்கும் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, போய் மிச்சர் டீ எல்லாம் கொட்டி டீ ஊற்றி கொடு, மிச்சர் எல்லாம் எடுத்து அவங்களுக்கு எல்லாம் கொடுன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஒரே வெக்கம், எப்படிடா முன்னாடி போய் நிற்கிறதுங்க, மாப்பிள்ளை எங்கடா காணோம் அப்படின்னு. எதுக்கு மாப்பிள்ளை யாருன்னு பார்க்கலான்னு திரும்பி 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 பார்த்தா எனக்கு கண்ணு முன்னாடியே தான் உட்காந்துருக்காரு, ஆனால் அவரு தான் மாப்பிள்ளைன்னு தெரியல. பாப்பா அதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன். சொல்லுங்கம்மா. மா மா நீங்க சொல்லாம இருந்தா கூட பரவாயில்லம்மா, ஆரம்பிச்சு விட்டுட்டு இப்ப சொல்ல மாட்டேக்கிறீங்கம்மா. சொல்லி அவங்க மீதியும். ஆமா, அவர் என்ன பண்ணாரு, உட்காந்து இருந்தாருல்ல முன்னாடி, அப்புறம் என்ன பண்ண, எங்க அம்மா டீ ஊத்தி கொடுத்தாங்க. கொண்டுட்டு டீயை கொண்டு போய் கொடுத்தேன். திரும்ப என்ன பண்ண, மிச்சர் சரி கொண்டு போய் கொடுக்கனால மிச்சர் அந்தாலும் அந்தாலும் என்ன பண்ணாரு, நான் அவரை பார்க்க அவரு என்ன பார்க்க, நான் அவரை பார்க்க எனக்கு ஒரு சிரிப்பு வந்துச்சு பாப்பா. எனக்கு அப்படியே சிரிப்பியோ அடக்க முடியல. சிரிச்சா என்ன நினைப்பாங்க, கேவலமா நினைப்பாங்க. திரும்ப நான் என்ன பண்ணிக்கிட்டு, என்ன அந்த பாப்பா லூஸ் மாதிரி சிரிக்குதுன்னு நினைப்பாங்கல்ல, உடனே நான் திரும்ப குனிஞ்சுக்கிட்டேன். திரும்ப நான் குனிஞ்சு அவரு என்ன பண்ணாரு, என்னை பார்க்குறாரு. திரும்ப நான் அவரை பார்க்க அவரு என்ன பார்க்க, நான் அவரை பார்க்க அவர் என்ன பார்க்க. பெண்ணே நீயும் பெண்ணா, பெண்ணாகிய ஓவியம் ரெண்டே ரெண்டு கண்ணா, ஒவ்வொன்றும் காவியம் ஒரு மூன்றாம் பிறைய சுற்றி, தங்க ஜரிகை நெய்த நெற்றி பனிப்பூக்கள் தேர்தல் வைத்தார். அப்புறம் அவர் ஏதோ ஒன்னு சொல்ல போறாரு நம்மள அப்படின்னு நானும் ஆவலா நிக்கிறோம் பாப்பா. சொன்னாரு பாரு ஒரு வார்த்தை. என்னமா சொன்னாரு அப்பா? ஐயோ சொன்னாரு பாரு ஒரு வார்த்தை. சொல்லுங்கம்மா. என்ன தெரியுமா சொன்னாரு, மிச்ச சூப்பருங்க இன்னும் கொஞ்சம் கிடைக்குமான்னு கேக்குறாரு பாப்பாங்கிற. எனக்கு எப்படி தெரியுமா டென்ஷன் ஆனிச்சு. அப்புறம் அப்புறம் என்ன அப்புறம், அதுக்கு மேல கேட்காதப்போ எனக்கு வெக்கமா வரும். சொல்லுங்கம்மா. அப்புறம் என்ன, திரும்ப எல்லாம் போயிட்டு வரங்க பொண்ணு பிடிச்சிருக்குதுங்கன்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்ப நான் என்ன பண்ணேன், எல்லாரும் போகும்போது நம்ம அங்கே தனியாக நிற்க கூடாது, நானும் வழி அனுப்ப வெளியே நின்னேன். உடனே அவர் கொஞ்சம் தூரம் போனார் அபி, அப்படியே போனார் பாரு, அப்படியே பார்த்தம் பாரு, ரொம்ப தூரம் வெடிப்பு நட திரும்பி பார்த்தார் அபி. டாடா காமிச்சார் அப்பா, ஆட்டாதான் காமிக்கிறாருன்னு சொல்லிட்டு இப்படி வச்சாரு பாரு. எனக்கு அப்படியே ஒரே சந்தோஷமான சந்தோஷம். பரவாயில்ல பாப்பாரா பாப்பாருன்னு பார்த்தா போய் தூரமா பாக்குறாரு, ஏதோ சொல்ல போறாரு. ஃபர்ஸ்ட் தான் நம்ம மிச்சர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டுமே, இப்பதான் ஏதோ போகும்போ சொல்ல போறான்னு எனக்கு ஒரே சர்ப்ரைஸ் பாப்பா. அப்படியே திருளிங்கா இருக்குது, என்ன சொல்றாருன்னு தெரியலன்னு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் போனாரு, அப்பதான் கைய தூக்குனாரு பாப்பா. எனக்கு அப்படியே ஹாப்பியா இருக்குது, ஏதோ சொல்ல போறாரு அப்படின்ட்டு. அப்புறம் சொன்னாரு பாரு, எனக்கு அப்படியே வெக்கமாவே வந்துருச்சாரு. என்னமா சொன்னாரப்பா? சொல்லுங்கம்மா. நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். சொன்னாருந்தாலே மிச்சர் சூப்பரா இருந்துச்சு, எந்த கடையில நீங்க வாங்கணும்ட்டு போறாரு. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரே.